திரைப்படத்தினுடைய இயக்குனர். வி வில் லைக் டு வெல்கம் சுரேஷ் மாரி அவர்கள். ஒரு அழகான ஒரு திரைப்படம். சமீபமாக நம்ம இதை பார்த்து நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள், நிறைய பாசிட்டிவான காமெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் இந்த விழாவில் எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். Lightz On Short Film Awards 2024ல இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். லைட்ஸ் ஆன் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். லோகநாதன், ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா டைரக்டர்ஸும் இங்கே வந்துருக்கு. பார்க்கும்போது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. மடோன் அஸ்வின், போர்த்தொழில், எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பார்க்கிங், லவர், சார் லவர் மட்டும் நான் இன்னும் பார்க்கல, இந்த படங்கள் நான் பார்த்துட்டேன். இங்கே எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு டோட்டலாகவே. ஏன்னா நான் வந்து 2006ல் சினிமாக்குள்ளே வரேன். அப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அசிஸ்டண்ட்டு, ஒரு அப்ரண்டிஸாக சேர்ந்து, அப்புறம் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் அசோசியேட், அப்புறம் கோ டைரக்டர். அந்த பேட்டர்னில் வரும்போது தான் திடீர்னு நாளை இயக்குநர்கள், திடீர்னு ஷார்ட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டைரக்டர்ஸ் உள்ளே நுழைய ஆரம்பித்தேன். அப்போ கொஞ்சம் எனக்கு பயம் இருந்தது, நம்மளாலலாம் படம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் படம் டைரக்ட் ஆயிடுறாங்கன்ட்டு நிறைய பேர், கார்த்திக் சூப்ராஜ் இந்த மாதிரி எல்லாருமே உள்ளே வந்தது, மணிகண்டன் எல்லாரும் உள்ளே வந்ததுமே எனக்கு கொஞ்சம் பயங்கரமாக உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. என்னடா இது, நம்மளாலலாம் பண்ண முடியுமாட்டேன், நம்ம வந்து ப்ரொசீஜராக ஆர்டராக போயிட்டுருக்கோம், எப்போ நம்ம டைரக்டர் ஆகிறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி, அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு நம்ம போய் ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ட்ரை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அதுவும் டிலே ஆகிட்டே இருக்குது. ஓகே பண்ணுறாங்க, டிலே ஆகுது, ஓகே பண்ணுறாங்க, டிலே ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தா ஷார்ட் ஃபிலிம் அப்படியே இது கம்மியாக இதுவாகிடுச்சு. அந்த டைரக்டர்ஸ் யாருமே பெருசாக வாய்ப்பு கொடுக்காமல் போயிட்டாங்க. சரி நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு திருப்பி அப்படி ஒன்று அப்படியாது அந்த ஐடியாவது வரலான்னு பார்த்தேன். பட் அதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நிறைய டைம் ஆச்சு. ஆனால் எனக்கு கடைசியில் புரிஞ்சது ஒரு விஷயந்தான், இங்கே ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் சரி, நீங்கள் பேசிக்காக படிச்சுட்டு வந்தாலும், எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தாலும் சரி, கரெக்டான கண்டென்ட்டோட நல்ல ஒரு ஸ்கிரிப்டோடு நீங்கள் இங்கே வந்தால் மட்டும்தான் நம்மளால் நிற்க முடியும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது எடுக்கிறதுலையும் எல்லாத்துலேயுமே. அதனால் வந்து நான் இவ்வளோ லேட்டாக நான் வந்து படம் பண்ணுறதுக்கு காரணமே வந்து அது என்னோடய தவறு தான். வேறு எதையும் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். 1 மினிட்ல நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுன்றது பெரிய சேலஞ்சு. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு, ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்கள். ட்வின் ஹெல்த் மற்றும் கே சினி என்டர்பிரைசஸ் வழங்கக்கூடிய லைட்ஸ் ஆன் 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம் அவார்ட்ஸ் ஆர் சப்போர்டிங் ஸ்பான்சர்ஸ் லென்ஸ் டைகர், தொப்பு பாப்பா பிரியாணி, எட் ஸ்கூல் ஆஃப் டான்ஸ், ஈவன் பார்ட்னர்ஸ் ஜியா மீடியா, எம் டிசைன்ஸ், டெக்கேட்ஸ் அண்ட் டிகா ப்ரொடக்ஷன்.